Hey, hi friends, welcome to Fenustem channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான 10 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 10 இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எரேசர் பத்தி. இந்த எரேசர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பென்சில்ல எழுதுனதெல்லாம் எதை வச்சு ரப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மனால யூசிக்கவே முடியாத விஷயம். ஆமா, பிரெட்டால எரேஸ் பண்ணிருக்காங்க. சோ எரேசரை இன்வென்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரெட்ஸ் தான் எரேசரா இருந்திருக்கு. செகண்ட் விஷயம், பொதுவா ஷூ சைஸ நம்ம காலை வச்சு அளவெடுப்போம் இல்லையா? ஆனா அதுக்கு பதிலா நம்மளோட ஷூ சைஸ கைய வச்சு அளவெடுக்கலாம். அதாவது எப்படின்னா, உங்களோட எல்போல இருந்து ரிஸ்ட் வரைக்கும் எவ்வளவு அளவு இருக்கோ அதுதான் உங்களோட கரெக்டான ஷூ சைஸ். இப்போ ஒரு தடவை நீங்களே அளவெடுத்து பாருங்க, எக்ஸாக்டா இருக்கும். மூணாவதா பார்க்க போற விஷயம், நம்மளுக்கு எல்லாம் தாமஸ் எடிசன் நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தான் லைட்டை கண்டுபிடிச்சாரு. அவர் லைட் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு தெரியுமா? அவருக்கு நைஸ்டோபோபியா அப்படின்னு ஒரு ஃபோபியா இருந்தது. அதாவது இருட்டுனா அவருக்கு ரொம்ப பயம். அதனாலவே இந்த லைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. நாலாவது விஷயம், நம்மளா நாக்கால மூக்கு தொடரதான் இருக்கிறதுல பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் நம்ம எல்போவா நம்ம நாக்கால தொடுறது. இது யாருனாலுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாத்தீங்களா? சரி வாங்க அஞ்சாவது விஷயத்தை பார்க்கலாம். ஹிப்போபோட்டமஸ் எல்லாருக்குமே தெரியும். அதாவது நீர் யானை. இதோட வாய் அளவு எவ்வளவு பெருசு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஹிப்போவோட வாய் அளவு 4 அடி குழந்தைக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆறாவதுதான் நம்ம பார்க்க போற விஷயம், ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ஸும் இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்கும். ஆனா இந்த ஸ்மால் லெட்டர்ஸ்ல ஐக்கும் ஜேக்கும் மட்டும் மேல ஒரு டாட் இருக்கும். டாட்டுக்கு என்ன மீனிங் தெரியுமா? அந்த டாட்டை டிட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. டிட்டில் அப்படிங்கிறது வந்து சிறிய அப்படின்னு அர்த்தமாம். ஏழாவது விஷயம் என்னன்னா, யாராவது கொட்டாவி விடுறாங்க, அதாவது யான் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள சுத்தி இருக்கிற சில பேர் 5 நிமிஷத்துக்குள்ளவே யான் பண்ணிருவாங்களாம். எட்டாவது விஷயம், நம்மலாம் ப்ளூ வேல் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய மிருகம் அப்படின்னா அத ப்ளூ வேல் தான் சொல்லுவாங்க. அந்த ப்ளூ வேலோட நாக்கு மட்டுமே ஒரு யானையோட வெயிட் அளவுக்கு இருக்குமா? 9வது விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அதாவது புக் கீப்பிங். இந்த வேர்டை ரீட் பண்ணும்போது 3 consecutive ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் உங்களால பார்க்க முடியும். இங்கிலீஷ்ல இந்த வேர்ட்ல மட்டும்தான் 3 consecutive ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்காம். 10வது விஷயம், ட்ரீஸ் ஆக்சிஜன் கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இஃப் ட்ரீஸ் ஆக்சிஜன் கொடுக்கல அப்படின்னா 6 மாசத்துக்கு $38 trillion செலவு பண்ணா மட்டும்தான் எல்லா ஹியூமன்ஸுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும். ஆனா ட்ரீஸ் அதை ஃப்ரீயாவே கொடுக்குது. ப்ளீஸ் சேவ் ட்ரீஸ். அண்ட் ஒன் மோர் விஷயம், டிவைன் பியூட்டி அப்படின்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்கு. அதுல மித்ரான்னு ஒரு பொண்ணு வந்து ஹர்பல் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஹர்பல் வேக்ஸ் பவுடர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது, ரொம்ப ஈஸி டு யூஸாக தான் இருக்குது. இந்த வேக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் நல்ல சாஃப்டாக இருக்குது. இவங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை எல்லோரும் வந்து பார்க்குறேன். அண்டர் தென் சைனிங் ஆஃப் ஃபெனோ.